நம்ம smileytrips.com ல யூரோப் 16 டேஸ் குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் bookings contact smileytrips.com, the UK and Europe tour expert. Udaya Techs, India's biggest online saree shopping. www.udayatextile.com. Call 9500750306. Cash on delivery available all over India. படிக்கும்போதே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கறத என்னோட ஆம்பிஷன். அதுக்கான இந்த வேலையில தான் நான் நிறைய பண்ணிருக்கேன். அன்ஃபோர்ச்சுனேட்டா எனக்கு அது கிடைக்கல. இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங்ல இருந்தனால ஸோ நிறைய வெளியில சுத்திட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் டீலேயே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய நல்ல டீயே கிடையாதுங்க. இனிமேல் நிறைய நல்ல டீ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 99% நல்ல டீயே கிடையாது. 2012 அந்த மாதிரி டைம்ல 13 எனக்கு ஒரு டீ மேல ஒரு ஈர்ப்பம் வந்தது. 10 ரூபாயில எப்படி சார் முடியுது? ஒரு பாலில் வந்து நம்ம தேயிலை போடுறதா இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், மசாலா ஐட்டம் எப்படி பாசிபிள்? ஒன்றே ஒன்று தான் பண்ணுறோம். ஸோ இது ப்ராசஸ் அப்புறம் எஸ்ஓபிஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அடேர் பண்ணுறாங்க. அடேர் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அன்னைக்கு முதல் நாள் வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மந்த்ஸ் கிட்ட அந்த ட்ராவல் இருக்குது, அது ஸ்டார்ட் பண்ணுறது. இது இது இப்படி தான் இருக்கணும்னு நமக்கு எதுக்குமே தெரியும். ஏன்னா இன்னைக்குன்னா அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம 2 டேஸ்ல ஒரு அவுட்லெட் பண்ணுறோம். ஸோ இது என்ன டெய்லியெலாம் ஒரு அவுட்லெட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி இல்லாததுனால ஒரு அரசியலாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு பக்கத்து வீட்டு கதையாக இருக்கட்டும், அது எல்லாமே பேஸ்ட் இடம் வந்து டீ கடை தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போது ஸோ என்ன நடக்குதோ அதை நம்ம பண்ணணும். நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸே எடுத்து பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த காவல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வர கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீ டீஸ்னே நம்ம போட்டு பண்ணிடுவோம். உங்களுடைய காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தா எஸ்பிஐ அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது ஏன் சார்? அதுக்கான காரணம் என்னதான்? டீபாய்க்கு வந்து உங்களுடைய அவுட்லெட்டை நான் வந்து பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? ஸோ லெஸ் தென் 5 லேக்ஸ் இருந்துச்சுன்னா போதும் அவங்களுக்கு. ஸோ நம்ம ஃப்ரான்ச்சைசி காஸ்ட் வந்து 3.86 தான் பண்ணோம். ஓகே. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து சிவில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் ஒரு 30-40 தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும். ஸோ மேக்ஸ் ஆஃப் 50 தௌசண்ட் வரும். அவ்வளோதான். கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் டீபாயோட பிராண்டோட ஃபவுண்டரான ஜோசப் ராஜேஷ் இருக்காரு. அவரோட வாழ்க்கையோட பல பக்கங்களை இன்னைக்கு அவரோட சேர்ந்தே நம்ம திரும்பி பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த டீபாய் இந்த கான்செப்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? ஸோ டீபாய் டீ பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்டே இதை முடிவு பண்ணாங்க. ஸோ ரொம்ப அழகாக முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டீ பிராண்ட் ஒன்று இருக்குது, பிளாக் பெக்கோ டீன்னு சொல்லிட்டு ஒரு டீ பிராண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து அது அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனோம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பிராண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு இருந்தோம். நமக்கான ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு ஐடென்டிட்டி வேணுமே அப்படிங்கிறனால நமக்கு டீலேயே இன்னொரு பிராண்டை ஒன்று க்ரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டீயில் ஒரு யூனிக் ஃப்ளேவர்டாக ஒரு நல்ல ஒரு டீயாக அப்போ நீங்கள் சாப்பிட்டதுக்கு எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃப்ளேவர்டை நல்லா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண தான் அந்த டீ பாய். உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சிங்க, இப்போ எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அதை பற்றி? ஸோ நான் படித்தது எல்லாமே கரூர் தான் ஊருங்க. கரூரில் தான் படித்தது. ஸ்கூலிங் எல்லாமே அங்கே தான். காலேஜ் வந்து திருச்சி பிசிநகரில் படித்தேன். ஸோ அது முடித்ததுக்கப்புறம் நிறையா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போதே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறதா என்னோடய ஆம்பிஷன். அதுக்கான இந்த வேலையில் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருந்தேன். அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு அது கிடைக்கல. ஸோ கிடைச்சி முடிக்காதக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ நான் நிறையா ஒர்க்கில் இருந்தேன். ஸோ அந்த ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு அதில் ஒன்றும் பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நிறைய பேங்கிங்கில் இருந்திருக்கேன், இன்சூரன்ஸ் இருந்திருக்கேன். ஸோ அந்த வேலை எதுவுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தான் நடுவில் ஒரு 2012 அந்த மாதிரி டைமில் 13 எனக்கு ஒரு டீ மேலே ஒரு ஈர்ப்பம் வந்தது. ஸோ அது நிறைய இடத்துல சரியாக இல்லைங்கிறதுனால எனக்கு வந்தது. அது வேறு வேறு ஃபார்மேட்டில் போய் அப்புறம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி வந்தது தான் சார். பட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சின்ன சின்ன சிறு குறு தொழில்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் பர்டிகுலராக டீயை நான் எடுக்கணும் அப்படின்றது எப்போ சார் நீங்கள் நினச்சிங்க? இல்லை டீ வந்து நம்ம ஒரு பெரிய டீ அடிக்ட் தான். நிறையா டீ தான். ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங்கில் இருந்தனால ஸோ நிறைய வெளியில் சுற்றிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் டீலேயே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய நல்ல டீயே கிடையாதுங்க. இனிமேல் நிறைய நல்ல டீ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 99% நல்ல டீயே கிடையாது. ரொம்ப தேடி தேடி போய் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் அந்த அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது அப்போ வந்து பெருசாக தெரியாதுக்கான மார்க்கெட் என்ன இருக்குது, இதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறலாம் தெரியல. பட் ஸ்டில் இருந்தால் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கடுத்தான தேடல்கள் வர வர இதோட மார்க்கெட் புரிஞ்சுது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்செப்ட், இது யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் தான் இது. பட் இங்கே நாங்கள் குடிச்சதுல டீயோட தன்மையும் சரி, அதில் இருக்க அந்த பாலில் நீங்கள் கலந்துருக்க தண்ணியும் சரி, தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக டீ கிடையாது. இது எப்படி சார் பாசிபிள் உங்களுக்கு?
பத்து ரூபாயில் இல்லை. இது இப்போ கண்டிப்பாக இது வந்து பாசிபிள் தான். இது வந்து மற்றது யார் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னா, நீ வியூ ஒன்று வந்து ரொம்ப க்ரீடியாக இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் எல்லாமே பண்ணிடணும். ஸோ இது ஹை ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இது சின்ன பாசிபிள் தான். ஸோ நம்மளோட ஃப்ரான்ச்சைஸி பார்ட்னர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் மின்டேஜ் இருக்கோ எல்லாமே இப்போ ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. ஸோ நிறையா பார்ட்னர்ஸ் வந்து ரெண்டு அவுட்லெட் மூணு அவுட்லெட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி இது வந்து ஹைலி பாசிபிள் தான். இது பாசிபிள் இல்லாமலாம் இல்லை. ஸோ நம்ம எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறோங்கிறது இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீயில் வந்து நின்று ஜீரோ வேஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதுக்கான எஸ்ஓபிஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் எஸ்ஓபிஸ் ரெடி பண்ணாங்கன்னா ஜீரோ வேஸ்டேஜஸ் அவங்களுக்கு. ஸோ இன்னொன்று எதுவுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அதில் எக்ஸ்ட்ராமாக பொருள் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ இவ்வளோ தான் எஸ்ஓபிஸ் அண்ட் ப்ராசஸ் அடேர் பண்ணும்போது அவங்களுக்கு வேஸ்டேஜஸ் எதுவுமே கிடையாது. ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணாவே காஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இதில் வந்து மசாலா டீம்னா இதை விற்கிறாங்கல்ல சார், ஸோ அதில் கலக்கிற மசாலாவும் நம்மளுக்கு தேவைப்படுதில்ல. இந்த பத்து ரூபாயில் எப்படி சார் முடியுது? ஒரு பாலில் வந்து நம்ம தேயிலை போடுறதா இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், மசாலா ஐட்டம் எப்படி பாசிபிள்? ஒன்றே ஒன்று தான் பண்ணுறோம். ஸோ இது ப்ராசஸ் அப்புறம் எஸ்ஓபிஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அடேர் பண்ணுறாங்க. அடேர் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் அதில். ஸோ இது வந்து பெரிய கும்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அவங்க. ஸோ இதுக்கான ரைட் பிளெண்ட் அவங்க எடுக்கணும். ஸோ நல்ல பால் அவங்களுக்கு இப்போ யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும், இனி ஒரு பால் கூட யூஸ் பண்ணுவோம். நம்ம அப்படி கிடையாது. ஸோ த்ரூ அவுட் த டே வந்துட்டு ஒரே பால் தான் யூஸ் பண்ணுவோம். அது ஸ்ட்ரிக்டாக வந்து வேறு யாரும் சேஞ்ச் பண்ணவும் கூடாது. ஸோ அது மாதிரி டேஸ்ட் மாறும், இல்லை டேஸ்ட் மாறும். ஸோ இந்த பாலுக்கு இந்த எஸ்ஓபின்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த டீ தூளுமே அப்படி தானே சார் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். இது வந்து சர்டன் திங்ஸ் வந்துட்டு அவங்க வயலேஷனே பண்ணக்கூடாது. வயலேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து நம்ம அக்ரிமெண்ட்டே நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஈவன் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். பட் ஸ்டீல் டீயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது மட்டும் தான் அவங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சார் உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் பற்றி சொல்லுங்க சார், அது எப்படி உங்களுக்கு பாசிபிள்? ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இது வேறு மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து டீ பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சவுத் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி டீ பிராண்டாக ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது ரொம்ப ஒரு பெருசாக ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் அது. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லெட் வந்து ரம்யா பாண்டியன் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து யாஷிகா அவங்க ஓப்பன் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ரக்ஷன் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ண விதின் ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு. ஸோ இது லாக்டவுன் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியில் வரதுன்னு சொல்கிறப்போ இந்த மாடலே ரொம்ப பிவட் பண்ணோம். பிவட் பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ரீட் மாடலாக இது எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீட்ஸ்னால் எவ்ரி ஸ்ட்ரீட்ஸ்லுமே வந்து டீ பாய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாடல் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தது லோ காஸ்ட்டில் பண்ணணும். அதே அந்த டைமில் நிறைய பேர் வந்து புதுசாக வேலை இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கிளாஸு புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை ஒரு மாடல் எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம பீப்புள் நான் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணோன்னா ஈஸியாக பீப்புள் காப்பி பண்ணிடக்கூடாது. காப்பி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிறதுல போயிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அதில். ஸோ அதனால தான் நம்மளோட அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து தான் நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம். ஸோ த டீயோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு கொடுக்குற அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். சார் இப்போ இந்த டீ பாய் அப்படின்றது இந்த நீங்கள் சொன்னது போல் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பெரும்பாலும் எல்லாராலையும் திரும்பி பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குல்ல சார். இப்போ நார்மலான ஒரு மனுஷன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ நான் டீ பாய்க்கு வந்து உங்களுடைய அவுட்லெட்டை நான் வந்து பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்? ஸோ லெஸ் தென் 5 லேக்ஸ் இருந்துச்சுன்னா போதும் அவங்களுக்கு. ஸோ நம்ம ஃப்ரான்ச்சைசி காஸ்ட் வந்து 3.86 தான் பண்ணுறோம். ஓகே. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து சிவில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் ஒரு 30-40 தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும். டு த மேக்ஸ் ஆஃப் 50 தௌசண்ட் வரும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் வந்து சில இடத்துல மாறும். ஸோ அவ்வளோ இருந்துன்னா போதும். அதுக்குள்ளே ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக பண்ணுவாங்க. அவங்க ஜென்யூனாக இருந்தாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான். ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கீங்களோ அதோட டபுள் மடங்கு பிஸ்னஸ் உங்களுக்கு ஜென்யூனாக இருக்கும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட் அப்படி தாங்க சார். பட் வந்து நீங்கள் இந்த டீ பாயை வந்து இவ்வளோ ஒரு பெரிய பிராண்டாக கொண்டு வந்திருக்கீங்க. பட் உங்களுடைய காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தா எஸ்பிஐ அப்படின்னு தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏன் சார்? அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? இல்லை அது வந்து நான் ஒரு ஒரு வால்யூம்காக சொல்கிறது தான் அது. ஸோ அது அவங்க தான் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஏடிஎம்ஸ் வந்து இருக்கிறதுலேயே அவங்க தான் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட க்ளோஸ் டு சம் 25,000 ஏடிஎம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால நமக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. அது ஒரு சின்ன இடமா தானே இருக்கும் ஏடிஎம்க்கு. அந்த மாதிரி நம்மளுமே வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் போதும். அதை வச்சு எவ்ரி நோக் அண்ட் கார்னர்ஸில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பிராண்ட் இப்போ டீக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் அவ்வளோ இருக்குது. ஒரு கடைக்கு இப்போ ஒரு தெருவுக்கு 10 கடை போட்டிருந்தாலும் 10 கடையுமே போகும். ஸோ அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணாலும் அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. 25,000 ஏடிஎம்ஸ் இருக்கும்போது பணம் எடுக்க வரவங்க அத்தனை பேர் இருக்கும்போது டீ குடிக்கிறவங்க தான் அவங்களும் அதுங்கிறனால அது பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த டீ பாயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க சார். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க? எந்தெந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் அவங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்க?
நம்ம நிறைய நம்ம அதில் போய் உழைப்பு போடணும், அதில் வந்து நான் சிந்திக்கணும் அப்படிங்கிறலாம் இல்லை. ஸோ இதே ஸ்டார்ட் பண்ணி அவங்க மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் என்ன நம்ம சொல்கிறோமோ அதை மட்டும் செஞ்சுட்டா மட்டுமே போதும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் இன்றைக்குமே இருக்கீங்க. கண்டிப்பாக சரி, இப்போது நாங்கள் வந்து நிறைய விஷயம் டீபாயில் பார்க்குறதை பொறுத்த வரைக்கும், இப்போது ஒலிம்பியாக்கு நடந்தது, ஸோ அதுக்கு உங்கள் கடை ஃபுல்லாக வந்து அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி லெஜெண்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ உங்களுடைய ஆட்களுக்கு எல்லாருக்குமே விடுமுறை கொடுத்து அனுப்புனதா இருக்கணும். இதெல்லாம் எப்படி சொல்கிறோம், ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்களா இல்லை இதுக்காக இந்த மாதிரி? இல்லை, இது ப்ரொமோஷன் தான் பண்ணுறாங்க. இது வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு டீபாய் எல்லாத்துக்கும் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது தெரியறதுக்காக தான் அது பண்ணுறோம். ஸோ அது இது ஒன்று ப்ரொமோஷனுக்காக பண்ணுறோம், இன்னொன்று நம்ம வந்து ஒரு எப்பவுமே சொல்கிறது அப்படின்னா எந்த ஒரு ஒரு அரசியலாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு பக்கத்து வீட்டு கதையாக இருக்கட்டும், அது எல்லாமே பேசுகிற இடம் வந்து டீ கடை தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போது ஸோ என்ன நடக்குதோ அதை நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸே எடுத்து பண்ணியிருந்துருக்கோம். ஸோ இந்த காவலன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வர கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீ டீஸ்னே நம்ம போட்டு பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து அது ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் அது, அப்புறம் அதுக்கடுத்து வந்து யாரும் ப்ராப்பராக யூஸ் பண்ணல, அதனால் இதை நம்ம இது பண்ணுறது. பட் சில அது வந்து கமிஷனர் வரைக்குமே வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணி டீபாய் வந்து பெருசாக கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால சோசியல் இனிஷியேட்டிவும் நிறையா பண்ணுறோம். ஸோ இது இப்போ நம்ம லெஜெண்டெல்லாம் பண்ணது அப்படின்னா அது ஒரு ஃபன்னுக்காக பண்ணோம் அதை, ஏன்னா அவர் நிறைய ப்ரொமோட் பண்ணிருந்தாரு, அவரை பார்த்தா வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸே நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ அது வந்து யாருக்கு இருந்தாலுமே வந்து எனக்கெல்லாம் வந்து சென்னை வந்த புதுசில் நிறையா ஹெசிடேட் பண்ணுவேன். ஸோ நான் ஆட்டி போய் பேச மாட்டேன். ஸோ நிறைய ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி இருக்கிற எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்களுக்கு அந்த பேரியர் பிரேக் பண்ணி கொடுக்குறது அவர். இது வந்து சோசியல் இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கான ப்ரோமோவாக இருக்கட்டும், ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஜெயிக்கணும், வாழணும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய பட்ஜெட் என்னவா இருந்தது? இன்னைக்கு உங்களுடைய நெட்ஒர்க் எவ்வளோவா இருக்கு? இது ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணதாங்க. இது வந்து லெஸ் தென் ஒரு 5 lakhs கம்மியாக ஒரே ஒரு சின்ன அவுட்லெட்டில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் அது. ஸோ இன்னைக்கு க்ளோஸ் டு சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 அவுட்லெட்ஸ் கிட்ட. ஸோ அக்ராஸ் எல்லாமே சேர்த்து நம்மளோட அவுட்லெட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 200 அவுட்லெட்ஸ். ஸோ இது வந்து இதுதான் வந்து ப்ராக்ரெஸ்ஸாக பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே பெருசாக பண்ணது எல்லாமே வந்து நம்ம இந்த லாக்டவுன் சொல்கிற இடம் அந்த டைமில் தான் பண்ணதுங்க. 2020 அந்த லாக்டவுன் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜூனில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் அந்த ரேஸில் அப்படியே போயிட்டு. சார், கரூரில் படித்து கரூர்லேயே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு சென்னையில் போய் நம்ம வந்து இந்த டீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஐடியா எப்படி சார் வந்தது? அந்த கான்ஃபிடென்ட் எப்படி சார் உங்களுக்கு இருந்தது? இது ஆக்சுவலாக ஐடியாவும் இல்லை, கான்ஃபிடென்ட்டும் இல்லைங்க, வேறு வழி இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறப்ப ஆரம்பிச்சப்போ பார்க்குறதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், எதுவுமே பெருசாக அங்கே இருக்கிறது மூவ் ஆகலை. ஸோ இது சின்ன டவுனில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இது எத்தனை நாள் விஷயம், ஏன்னா அது நான் நிறையா வருஷக்கணக்கில் இருந்துட்டேங்க, நான் ஐடியாலே இருந்துட்டேன், அங்கே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த பீப்புளுக்கு நான் போய் சொன்னனால அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஊருக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதா இருந்தது. ஏன்னா இப்போ சென்னை வரணுமே அப்படிங்கிறலாம் வரலங்க. ஸோ அது வந்து இங்கே வந்தால் தான் பண்ண முடியும், இன்னும் ஒரு வழியில் உள்ளே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆரம்பித்தது தான் அது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இங்கே வந்த புதுசில் நிறையா கான்ஃபிடென்ஸ் இருக்காது, யார்ட்டு போய் பேச மாட்டோம். ஸோ இது இப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் 1 by 1 சரியாச்சு. பிஸ்னஸ் ஆரம்பித்த முதல் நாள், நான் ஆரம்பித்த முதல் நாள் நல்ல ஞாபகம் இருக்குங்க. அது வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம அந்த நைட் ஃபுல்லாக வேலை போயிட்டே இருந்தது. ஸோ ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டேக்கு ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த என்டையர் நைட் ஃபுல்லாக நம்ம அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு கடை ஓப்பன் பண்ண போகிறோம். 8 மணி வரைக்கும் வேலை போய்கிட்டு இருந்தது. ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்கல, முதல் கடைனால என்ன எப்படி போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறோம். அன்றைக்கி ஒரு வீக்கெண்டில் ஓப்பன் பண்ணியிருந்தோம். வீக்கெண்டில் நம்மளே எதிர்பார்க்கல, எதிர்பார்க்காம அவ்வளோ பெரிய க்ரௌட் வந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு மறுபடியும் ஷட் டவுன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அடுத்த ஒரு 1/2 hour. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்த நாள் தான் அன்றைக்கி. அன்றைக்கி முதல் நாள் வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுத்தது. ஸோ இதுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 months கிட்ட அந்த ட்ராவல் இருக்குது, அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் நிறைய நம்ம அந்த காஸ்ட் வைஸ் நிறைய பார்க்கணும், அதுக்கான இடம், ஸோ அதுக்கான ரெண்ட்டு, ஸோ ஒன்று ஒன்றுமே பார்த்து பண்ணலாம், எதுவுமே தெரியாது. ஸோ இது இது இப்படி தான் இருக்கணும் நமக்கு எதுவுமே தெரியும். ஏன்னா இன்றைக்குன்னா அப்படி கிடையாது, இன்றைக்கி நம்ம 2 days ஒரு அவுட்லெட் பண்ணுறோம். ஸோ இது என்ன டெய்லியெலாம் ஒரு அவுட்லெட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி இல்லாததுனால என்றைக்குமே அந்த ஒரு முதல் நாள் வந்து வாழ்க்கை மறக்கவே முடியாது. பல கடைகள் வந்து டீக்கான கடைகளாக நிறைய இருக்குது, தெருவுக்கு ஒரு 4 கடை இருக்குது, அதுவும் பிராண்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ராண்டில் இருக்க டீயுக்கும் அந்த டீ பாயில் இருக்க டீக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இது வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்கிறதே இல்லைங்க. இப்போ நம்ம வந்து இப்போ கஸ்டமருக்கு மட்டுமே கிடையாது, ஈவன் ஃப்ரான்ச்சைஸி யாராவது கேட்டு வரவங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி அவங்களுக்கு வந்து டீ குடிச்சு பார்த்துருக்கீங்களா?
ஸோ அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கவே முடியாது. ஸோ தன்னோட நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் விற்கிறோன்னு சொன்னால் தான் வந்து அவங்க பிஸ்னஸ்ஸே பார்க்க முடியும். ஸோ அப்படி இப்போ ஃப்ரான்ச்சைஸியாக அப்படி இருக்கும்போது கஸ்டமருக்கும் நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம இந்த வேலை செப்பரேட்டாக நடந்தாலுமே இந்த கண்டினியூவாக ஒரு தடவை ஃபஸ்ட்டு தடவை வந்து ஒரு கஸ்டமர் குடிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் எஃபர்ட் போடுவோம். ஸோ அதுக்கடுத்து கஸ்டமர் பார்த்துப்பாங்க, அவங்களே கஸ்டமர் புல் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும்தான். ஸோ இது 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 வந்து ஒரு இங்கேன்னு மட்டும் டீன் மட்டும் கிடையாது, எல்லா பக்கமும் இருக்கிற சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குவாலிட்டி கன்சிஸ்டன்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தானாகவே நம்ம பிஸ்னஸ் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ் தான் இத்தனை நாள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நாங்கள். சரி, இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 56 அவுட்லெட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இதை தாண்டி இன்னும் எந்தெந்த இடத்துல எத்தனை அவுட்லெட்ஸ் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம்? சென்னை மட்டுமே ஒரு 250 அவுட்லெட்ஸ் பிளான் பண்ணுறோம். சரி, இப்போ 56 அவுட்லெட்ஸில் ஒரு நாளைக்கு எத்தனை டீ விற்கிறாங்க? ஸோ ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு 400 to 500 கப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 56 ஸோ ஒவ்வொரு சில அவுட்லெட்டில் வேறியாங்க. 2000 போகிற அவுட்லெட்டும் இருக்குது. ஓகே. ஸோ 1000 போகிற அவுட்லெட் இருக்குது. 700-800 இருக்குது. சார், நீங்கள் ஒரு அவுட்லெட்டுக்கு மட்டும் சொல்கிறீங்களா இல்லை 56 அவுட்லெட்டுக்கும் சேர்த்து சொல்கிறீங்களா? இல்லை, ஒரு அவுட்லெட்டுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் 500 கப்ஸ் ஆஃப் 500 ஆவரேஜ் 500 கப்ஸ் ஆஃப் டீ பர் டே. அப்போ 56 × 4 எவ்வளோ வருது அப்படின்னு? ஆனால் இது மிகப்பெரிய விஷயம் தான் சார். இது நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கான இந்த பாசிட்டிவான பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணாங்க? இதே மாதிரி உங்களுக்கு நடந்த டிஸ்கரேஜ்லாம் என்னென்ன? பாசிட்டிவான பீப்புள்னு வந்து பெருசாக யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ பாசிட்டிவான பீப்புளும் அந்த டைமில் நான் மட்டும் தானே வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நெகட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்று சொல்கிறோன்னா அவங்களுக்கு அப்போ நம்பிக்கை இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸியே கேட்குறாங்க. ஸோ வேணான்னு சொன்னவங்க இல்லை இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னவங்க, ஈவன் இன்ஃபேக்ட் கடன் கேட்டவங்க கூட அந்த டைமில் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைக்கி ஃப்ரான்ச்சைஸியும் கேட்குறாங்க. ஸோ அது எப்படின்னா இப்போ நம்ம சக்ஸஸ் தான் வந்து இதாக இருக்கும். ஸோ இவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று வந்து நம்மளை பார்த்துருக்காங்களோ இல்லையோ. ஸோ இவ்வளோ இது பண்ணுறானே கண்டிப்பாக வேறு எங்கேயாவது மோசமாகவும் போயிட போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்து நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பெருசாக பார்க்குறோம். பெரிய பாசிட்டிவ்னு நெகட்டிவ்னு சொல்லி பார்க்காம நம்ம அவங்க தேடி பார்க்குற அளவுக்கு நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது. சார், ஆனால் இவ்வளோ படிச்சுட்டு ஒரு டீ கடை, சாதாரணமான டீ கடை ஆரம்பிக்கிறியா அப்படின்ற கேள்வி நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஏன்னா நார்மலாக நம்ம படிச்சுட்டு வரும்போது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் டீ கடைன்னு எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், டீ கடையா டீ கடையான்னு. அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற பதில் என்ன? இல்லை, இது நம்ம ஆரம்பித்த புதுசில் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லாம் போய் இடம் பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா டீ கடைக்கா அப்படி தான் வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அப்போ கிண்டலுக்காக சொல்லிட்டு வந்துடுவோம், சரவசோஸ் ஆரம்பித்தா தான் ஒரு இடம் கொடுப்பாராமா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது சில இடத்துல அப்படி தான் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி அது எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிற இந்த உட்காந்துருக்க இந்த அவுட்லெட்டு, ஸோ இதை வந்து அவர் டீ பாய்க்குன்னே நான் கொடுக்கணுன்னே சொன்னார் அவர். ஸோ இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிற ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. சார், நம்ம நான் போய் நின்று டீ அவுட்லெட்டு இல்லை டீ ஸ்டோரு அந்த மாதிரி சொல்லிட்டு இதான பேர்லாம் சொல்ல, ஒரு டீ கடை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா பேர் கேட்டார் டீ பாய்னு சொன்னால், ரெண்டு மூணு பேர்த்து நான் விசாரித்தேன், எனக்கு தெரிஞ்ச சென்னையில் முக்கியமான ஆளுங்கள்ட்ட விசாரித்தேன், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது வந்து எப்படின்னா அவர் ஒரு பெரிய சாதாரணமான ஆளும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அதோட பார்வை எல்லாமே மாறி இருக்குது. நிறைய டீ பிரான்ச் வர்றதும் அதுக்கு ஒரு ரீசன் தான். ஸோ நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது என்னென்னா ஒரு டீ கடைனா முன்னாடியே வச்சு ரெண்டு தான் இவங்களாம் அடிக்க மாட்டாங்க, அந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு இதெல்லாமே இப்போ மாறி இருக்குது, பார்வை மாறி இருக்குது. நிறைய வெளியூர் இப்போ சென்னை மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை பண்ணணும்னா அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ யார் என்ன கடை போட போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இது இப்போ உடனே பார்த்துறாங்க. டீ பாய் உடனே போய் கூகுள் பண்ணி பார்க்குறாங்க, ஓகே அப்படி கடையெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமே இந்த ஒரு பார்வை மாறி இருக்காங்க. சரி, இப்போ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்க? சென்னையில்
தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 250 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன் அப்படி. அதில் எப்படி சார் செலக்ட் பண்ணுவீங்க, இவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை? அது பர்டிகுலர் இது நம்ம செலக்ட் பண்ணுறது இல்லை, பர்டிகுலர் லொக்கேஷன் அவங்க சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது ஒன்ஸ் அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டோம். ஓகே, அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அப்போ யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட்? ஆ, கண்டிப்பாக அப்படி தான், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ இத்தனை பேர் இருக்கும்போதும் டீபாய் ஐடென்டிஃபை பண்ணி ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கனால தான் நிறைய இது உங்களையும் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நன்றி. நம்ம smileytrips.com-ல யூரோப் 16 டேஸ் குரூப் டோர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் புக்கிங்ஸ் காண்டாக்ட் smileytrips.com, the UK and Europe tour expert. உதயா டெக்ஸ், இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஆன்லைன் சாரி ஷாப்பிங். www.udayatextile.com. கால் 9500750306. கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் ஆல் ஓவர் இந்தியா.